ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து திஸ் லவ் டஸ்டிங் ஹேவ் பீன் த லாங் பீன்ஸ் அப்படின்னு தாய் பிஎல் ட்ராமா தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கதையோட ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து என்னன்னா வான் பிளாவன். பேர் பெருசாக இருக்குல்ல, சரி நம்ம வந்து வேன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு யூடியூப் பிளாக் இருப்போம். இப்போ கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பாடு வந்து ஏதோ விளாக் எடுக்க தான் வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரிசர்வேஷன்லாம் பண்ணி வந்திருக்காரு. உள்ளே வந்தவர் என்ன சாப்பாடை பற்றி புகழ்ந்து பேசுறது என்ன, ரெஸ்டாரண்ட்டை பற்றி புகழ்ந்து பேசுறது என்ன அப்படின்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வேலையை பார்த்துருக்காரு. இப்போ தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோ அவரை காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து என்னென்னா ஓப்பு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பெரிய செஃப்பு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட செஃப்பும் அவர் தான், ஓனரும் அவர் தான். வந்தவர் என்ன இவன் வந்து விளாக் எடுத்துருக்காம்ல, அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டாரு. இங்கே பாரு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட மட்டும்தான் வரணும், சும்மா இந்த மாதிரி கேமரா தூக்கிட்டு வந்து சீன் போடுறதுலாம் வரக்கூடாது, இப்படி பண்ணுறாருந்தா வெளியே ஓடி போயிருடா அப்படின்னு ஓப்பு வந்து டென்ஷனாக கத்துறாரு. செஃப் என்ன பேசுறீங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல ரிசர்வேஷன் பண்ணி சாப்பிட்றதுக்காக எவ்வளோ நாள் காத்துக்கிருந்தேன், இப்படியா பேசுவீங்க அப்படின்னு இந்த வேன் வந்து ஓவரா டென்ஷன் ஆகிறேன். ஏண்டா நான் சொன்னவன் காதலை கேட்கலையா, வெளியே போட அயோக்கிய ராஸ்கர் அப்படின்னு செஃப் ஓப்பு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப ஹார்ஷாக நடந்துருக்காரு. இருந்தாலும் இந்த வேன் கேட்காம நான் ரிசர்வேஷன் பண்ண எவ்வளோ நாள் ஆச்சு அப்படி இப்படின்னு ஆச்சா ஊச்சான பேச செஃப்புக்கு இதெல்லாம் கேட்க நேரமே இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஆளை வச்சு இந்த வேன் இருக்காங்கல்ல வேனை வந்து அப்படியே கூண்டோட தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னையா அப்படி பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டே நான் நாளாக கிழிக்கினேன் அப்படின்னு இந்த வேன் வந்து கத்தே இருக்கான். உடனே அப்படின்னு இந்த செஃப் வந்து வெளியே பற்றி விட்டாரு. இருந்தாலும் இந்த பையன் வெளியே போய் கத்தியே தான் இருக்கான். இவன் என்ன கிறுக்கு தந்த பண்ணுறான்னு செஃப் ஓப்பு இருக்கார்ல, அவரும் லைட்டாக பார்க்க தான் செய்கிறாரு. இந்த வேனுக்கு வந்து ஏதோ கால் வருது. கால் வந்தானே பையன் வந்து சிட்டாக பறந்துட்டான். எங்கே தெரியாம போயிருக்கான், மாடலிங் வளர்கல அங்கே தான் போயிருக்கான். எல்லா பசங்களும் வாட்ட சடமாக இருக்காங்க. இந்த வேன் இருக்காம்ல அவன் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கான். ஏ தம்பி சட்டையை காட்டிங்கள்னு அப்படின்னு டேரக்டர் சொல்ல, நிது சட்டையை காட்டுமா அப்படின்னு இந்த வேன் வந்து பார்த்துட்றான். ஏண்டா இது எதுக்கான ஆடுன்னு நினைக்கிற, நல்லா ஃபிட்டாக இருக்கிறதுக்கான ஆடுறா, ட்ரெஸ்ஸை கழட்டுறா அப்படின்னு டேரக்டர் சொன்னான். இவன் கழட்ட மாட்டேக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சொசைட்டியில் வந்து இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் வந்து ஏதோ ரொம்ப திணிக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த வேன் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான். ஏண்டா அவனுக்கு மாடலிங் வரலாட்டி வரலான்னு சொல்லிட்டு போய் தோறா, இவன்லாம் வச்சுட்டு என்ன மாடலிங் பண்ணுறதுன்னு அவங்க டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. சார் சார் சிரிங்க சிரிங்க இருக்குங்க, இன்னொரு சான்ஸாக கொடுங்க சார் அப்படின்னு இந்த வேன் வந்து கத்தி இருக்கான். ஏண்டா உனக்கு சான்ஸ் கொடுக்கும் போது நீ வரமாட்டேன், நீயா வந்து கேட்கும் போது நான் கொடுக்க மாக்கோம், அதெல்லாம் ஒன்றும் முடியாதுடா அப்படின்னு டேரக்டர் கத்தி இவனும் வெளியே அனுப்பிவிட்டாங்க. இவனும் டென்ஷனாக வெளியே வரான். இந்த நேரம் வேற கரண்ட் பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும்னு ஏகப்பட்ட மெசேஜ் வேற, என்ன பண்ணான்னு தெரியாமல் இவனுக்கு தான் இங்கே சான்ஸ் வாங்கி கொடுத்தாங்களே அவங்ககிட்ட போய் கெஞ்சிறான், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன், வேலை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு இந்த வேன் வந்து ஓவராக கெஞ்ச, உனக்கு என்ன வேலை தெரியும், மாடலிங் பண்ணணும் வந்த அதையும் நீ வந்து உருப்படியாக பண்ணல, நான் இதுக்கு உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், உனக்கு எந்த வேலை உருப்படியாக தெரியும் அப்படின்னு அவங்க கத்த, நான் அந்த பேசில் ஃப்ரை இருக்குல்ல அது நல்லா டேஸ்ட் பண்ணுவேங்க, ஏகப்பட்டதே வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க, அதை வச்சு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்குங்களேன் அப்படின்னு இந்த வேன் வந்து ஓவராக கெஞ்ச. இதெல்லாம் ஒரு ஸ்கில்லாடா, உனக்கு ஸ்கில்லும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் வேலை பார்க்க சொன்னால் அதையும் உருப்படியாக பார்க்க முடியும், உனக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்குறது ரொம்ப வேஸ்ட்ரா அப்படி இவங்க வந்து வேனை வந்து ஓவராக பேசியிருக்கேங்க. வேன் கடத்து எங்கே போகிறனே தெரில, கையில் காசு இல்லை என்ன பண்ணான்னு தெரில, அதனால் இருக்கவே இருக்க அவன் ஃப்ரெண்டு அவன் வீட்டு தான் போகிறான். ஃப்ரெண்டோட பேர் என்னன்னா ஜேஜே. அவன் என்னன்னா வேன் வரதை பார்த்தோன்னே இன்னெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஏன் வீட்டுக்கு வந்திருக்க, வெளியே போட அயோக்கிய ராஸ்கர் அப்படின்னு அவனும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பார்க்குறான். ஏய் என்னடா இப்படி பேசுகிற, எனக்கு உன்னை விட்டு வேற யார் இருக்கா அப்படியே வந்து சென்டிமெண்ட்டாக பேச ட்ரை பண்ணுறான். இந்த சென்டிமெண்ட்லாம் இடமே கிடையாது, உன்னை கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்டியாச்சு போடா அப்படின்னு ஜேஜே வந்து வெளியே அனுப்புகிறான். என்னது கட்டிட்டியா, ரொம்ப தேங்க்ஸ்டா, சரி கரண்ட் பில்லை கட்டுறேன், வாட்டர் பில்லாம் சேர்த்து கட்டுறா அப்படி வேன் கேட்க, ஆமாடா உனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறதா நான் இருக்கேன், நான் என்ன உன்னை அப்பாவோடா வீட்டுக்கு வெளியே போடா அப்படின்னு ஜேஜே கத்துறேன். இந்த வேன் போகிற மாதிரி தெரில, உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டு இருக்கான். ஏன்னா தின்னுட்டு தின்னுட்டு பெருத்து போய் கிடக்கடா, நீ இப்படிலாம் இருந்தால் எப்படி மாடலிங் கிடைக்க வந்து போக முடியும், எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து மாடலிங்லாம் பிடிக்கல, உனக்கு முக்கியமானது வாழ்க்கையில் வந்து பணம் 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 மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் நீ வந்து இப்படி ஓவராக தட்டடிகிற அப்படின்னு இந்த ஃப்ரெண்டும் ஜேஜே இருக்காமல அவை கரெக்டாக இந்த வேனை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கான். வேனுக்கு வாழ்க்கையில் முக்கியம் பணம் மட்டும்தான், இவனுக்கு தனியாக ஸ்கில்லா அப்படி அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லைப்பா அப்படியே கட்டணும். அடுத்த சீனில் வந்து செஃப்போ தான் காட்டுறாங்க. செஃப்போட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பெருசாக விளம்பரம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஓகேவா சார், அதை மாற்றலாமா இதை மாற்றலாமா அப்படின்னு இந்த விளம்பரம் எடுக்கவங்க வந்து கேட்டுருக்காங்க. நம்ம செஃப் என்னன்னா எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கலை, எதுவுமே வேண்டாம்,
நானே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து செல் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்குற அசிஸ்டன்ட் இருக்கோம்ல அவனுக்கு பதறது, எனது ரெஸ்டாரண்ட்டை செல் பண்ண போறீங்களா, எதுக்கு, என்னாச்சு, ஏன் மற்றவங்கிட்டலாம் சொல்லலை அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் வந்து ஓவராக பதறேன். டே, இந்த முடிவை நான் இப்போதான் எடுத்தேன் அப்படின்னு செஃப் ஓப் வந்து இப்படி பேசுகிறாரு. என்னாச்சு செஃப், எதுக்கு திருதப்புன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு தானே அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து கேட்க, நம்ம செஃப் ஓப் வந்து ஆல்ரெடி ஒரு லவர் இருந்திருக்காங்க போல இருக்கு, அந்த லவர் கூட இருந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. யோசித்து பார்த்துட்டே ஃபீல் பண்ணி நிற்கிறாரு. செஃப் சொல்லுங்கள், செஃப் சொல்லுங்கள், என்னாச்சு, நான் வேணும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஏதாச்சும் பேசி பார்க்கட்டுமா, என்னாச்சு செஃப் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து ஓவராக கேட்குறான். டேய் விடேன்டா, அவகிட்ட சொன்னால் கூட என்ன கண்டுக்கிட போகிறா, விடு விட்டு விடு, நான் விற்கிறது முடியாத போச்சு, ஒரு வேளை யார்கிட்டச்சு விற்றேன்னா உங்களை வந்து அங்கேயே வந்து எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ண வைக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதடா அப்படின்னு செஃப் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. செஃப் இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம் என்னன்னு தெரியலையே. செஃப் தான் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டை விற்க போகிறதா தெரிஞ்சு போச்சுல, அதனால சிட்டிலேயே ஒரு பெரிய கம்பெனிக்காரன் இருக்கான்ப்பா, அவன் பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரன், அவன் பேர் என்னன்னா மெட்டா, அதான் விற்க போகிறான்னு தெரிஞ்சு போச்சுல, எவ்வளோ பணம் வேணால் நான் கொடுக்கேன்டா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்கிட்ட விட்டுப்போ அப்படியே வந்து ஓவராக திமுறை பேசுகிறான். நம்ம செஃப் ஓப்புக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு, கொடுத்த செக்கை வந்து நானா கிழிச்சு போட்டார். டே இங்கே பாரு, நான் யாருக்கு வேணால் வைப்பேன் ஆனால் உனக்கு மட்டும் விற்கவே மாட்டேன்டா அப்படின்னு ஓப்பு வந்து ரொம்ப கத்துறாரு. ஏண்டா இந்த விலைக்கு யார் கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு இந்த மெட்டா வந்து ஓவராக பேசுகிறான். டேய் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து நீ தெளிவாக கேட்டுக்கூடா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கேன், என்ன மாதிரியே ஹார்ட் ஒர்க் போட்டு மேலே கொண்டு வரணும்டா, மேலே கொண்டு வரணும், ஒன்றுமே பணத்து மாதிரி பிடிச்சி விளையாடுறாங்களே அவங்கள கண்டிப்பாக விற்கவே மாட்டேன் அப்படின்னு செஃப் ஓப்பு வந்து ரொம்ப கத்துறாரு. இவங்க என்னதுக்கு நல்ல வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்க போல இருக்கு, அதான் இந்த மெட்டா இருக்காமல அவன் ரியல் எஸ்டேட்காரன் தானே, அவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த செஃப் ஓப்பு இருக்கார்ல அவரோட மாஸ்டரோட கடையை வந்து ரியல் எஸ்டேட் மூலமாக புடிங்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் இருக்கார்ல மாஸ்டரை வெளியே தள்ளி அவமானப்படுத்திட்டாங்க. அன்னைக்கே செஃப் ஓப்பு வந்து முடிவு பண்ணிட்டான், யார்கிட்ட வேணால் பேசலாம், இந்த மெட்டா கூட பேசவே கூடாதுன்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் செஃப் ஓப்பில் வந்து இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது. அதனால தான் செஃப் ஓப் வந்து இப்போ இப்படி பேசியிருக்காரு, தம்பி அதெல்லாம் பழைய கதைப்பா, இப்போ இந்த விசிட்டிங் கடை வச்சுக்கோ, உனக்கு தான் பணம் தேவைப்படுதுல, வேணா வந்து பாரு அப்படின்னு இந்த மெட்டா வந்து இன்னும் திமுறை தான் பேசுறான். கொஞ்சமாச்சும் கெல்ட்டியா ஃபீல் பண்ணிட்டா, எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவைடா படா அப்படின்னு எப்படியோ செஃப் ஓப்பு வந்து இவனை வெளியே பற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன மாஸ்டர் இருக்கார்ல, மாஸ்டரை மீட் பண்ண போறாங்க, அவரோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, சர்ஜரி பண்ணு வேற சொல்லிட்டாங்க, என்ன பண்ணே தெரியாம செஃப் ஓப்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. பணத்தை எப்படியோ லைட்டா ஹாஸ்பிட்டல் வந்து பரட்டிட்டாரு, இருந்தாலும் பணம் தேவைப்படுது, அதை வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னா மாஸ்டர் கூட வந்து செஃப் ஓப்பு வந்து வேலை பார்த்துருக்காருல, அப்ப இந்த ஃப்ரெண்டும் இருந்திருக்கான், அந்த ஃப்ரெண்டு இப்ப பக்கத்துல இருக்கான். ஆமா எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணீங்க, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் செல் பண்ணீங்களா என்ன அப்படின்னு ஃப்ரெண்டு போய் வந்து கேட்க, அதெல்லாம் இப்ப உனக்கு மேட்டர் இல்லடா, நான் சொன்ன விஷயத்த கூட நீ பண்ணுறா அப்படின்னு செஃப் ஓப் வந்து இப்படி பேசியிருக்காங்க. இங்கே பாருங்க நிலமை ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு, பேசாமல் மாஸ்டரோட பொண்ணு இருக்காங்களே அதான் உங்களோட லவ்வரு, அவங்கள வேணால் நம்ம கூட்டு வச்சு பேசலாமா, அவங்க வந்து பேசினாங்கன்னா மாஸ்டர் வந்து சர்ஜரிக்கு ஏதாச்சும் ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குது, இப்போயே மாஸ்டர் வந்து வேண்டாம் வேணாம்னு சொல்லியிருக்காரு, நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஏண்டா அதான் மாஸ்டரே வேண்டாம் வேணாம்னு சொல்கிறாங்களே, பொண்ணை பார்க்க வேண்டாம் சர்ஜரி வேணாம் சொல்கிறாங்களே, இதுக்கு மேலே நாம தான் பேசுறது, இருக்கிற வரைக்கும் நாமளே பார்த்துக்கலாம்டா, சர்ஜரிக்கு தேவையான பாடத்தையும் நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓப் சொல்கிறாரு. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ண பாருங்களேன் அப்படின்னு ஃப்ரெண்டு பையனும் சொல்கிறான். ஓப்புக்கும் என்ன பண்ணு தெரியாம அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசலான்னு பாக்குறாரு, சொல்லலான்னு வாய் வருது, அந்த பொண்ணு என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்கா. அதுக்குள்ளயும் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்னு ஒரு பையன் இருக்க உங்களுக்கு, அந்த பையன் வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு, நம்மா போலாமா அப்படியே அவன் வேற கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து அமெரிக்கால இருக்கா, ஓ இப்போ அங்கே பகல்ல ராத்திரிமா, சரிம்மா நீ காலை கட் பண்ணிடு அப்படின்னு இந்த செஃப் ஓப்பு வந்து சொல்ல வந்த விஷயத்த வந்து சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்டாரு. ஆல்ரெடி லவ் ஃபெயிலியரு, இப்போ வேறு இன்னொரு பையன் கூட இருக்காமல அதனால சொல்ல வாய் வரல போல இருக்கு, அப்படியே காலை கட் பண்ணிட்டாரு. இதுக்கடுத்து என்ன பண்ண தெரியாமல் செஃப் ஓப்பு வந்து தவிச்சு போயிருக்காரு. இந்த நேரம் பார்த்து ஃப்ரெண்டு பையன் வந்து நீங்கள் மட்டும் ரெஸ்டாரண்ட்டை சேல் பண்ணுவீங்களா, நான் சேல் பண்ண மாட்டேனா, நானும் சேல் பண்ணி மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் சொல்கிறான். இங்கே பாரு நீ ஸ்டார்ட் பண்ணியே ஒரு மாதம் தான் ஆகுது, பேங்க் லோனு அந்த லோனு ஏகப்பட்ட லோன் இருக்கு, நீ கட்ட முடியாதா, கட்ட முடியாது, நான் தான் ஆல்ரெடி வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன், ஸோ நான் சேல் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஓப் சொல்கிறாரு. டேய் ஓப்பு என்கிட்ட வேணா இன்னொரு ஐடியா இருக்குடா, நம்ம வந்து ஒன்று பண்ணலாம், குக்கிங் காம்படிஷன் வைக்கலாம்டா, அந்த காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறோம்
இருக்காங்களோ அவங்களுக்கே உன்னோட ரெஸ்டாரண்ட் வந்து கொடுத்துடலாம். என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற, இரு அதுக்கான குவாலிஃபிகேஷன் போடலாம். நல்லா சமைக்கணும், நல்லா பேஷிக் ஸ்டிஃபை வந்து நல்லா பண்ணணும். முக்கியமான விஷயம், மெட்டா கூட வந்து யாரும் கான்டாக்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற குவாலிஃபிகேஷன் வந்து போட்டு விடலாம். யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்படியோ இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து ஒரு ஐடியா சொல்ல, இது நல்ல ஐடியாவாக இருக்கேடா அப்படின்னு ஓப்பு வந்து இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் எல்லாத்தையும் அதான் அந்த மெட்டா வந்து பார்க்காமலே இருக்க போகிறோம். இது நல்லா இருக்கேப்பா, நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த காம்படிஷனுக்கு வந்து ஒரு செஃப் அனுப்பிவிட்டு எப்படியாச்சும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து லாகுமா நம்ம பக்கம் எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு இந்த மெட்டா வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். சரி, நம்ம சைட்லேருந்து ஒரு செஃப் அனுப்பணும்ல, அதுக்கு ஆளை ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு இந்த மெட்டா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். மெட்டா வந்து ஆள் எடுக்க முடிவு பண்ணிட்டான். இந்த இடத்துக்கு தான் இந்த வேன் இருக்காம்ல, வேன் போயிருக்கான், வேன் கூடவே ஜேஜே இருக்காம்ல, ஜேஜேவும் போகிறான். டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா, என் செஃப்பை ஏமாத்திரமாயிடா, ஆப்போசிட் டீம் காரங்க கூட சேர்ந்துட்டு செஃப்பை ஏமாத்திரமாயிடா, இதெல்லாம் வேண்டாண்டா, உனக்கு பணம் முக்கியம்தான், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஜேஜே வந்து கேட்குறான். டேய், ஏன்டா என்ன நம்ப மாட்டியா, நம்புடா வா போய் பார்க்கலாம் அப்படின்னு எப்படி எப்படியும் இந்த வேன் பையன் தான் பேசி மெட்டாவே மீட் பண்ண போயிட்டான். இந்த மெட்டா கிட்ட வந்து இந்த வேன் வந்து ப்ரொஃபைல் நீட்டுறான், நான் எவ்வளோ பெரிய ஆக்டரா அப்படி அப்படின்னு ஓவரா இந்த வேன் வந்து சீனா போட, யாரு நீ ஆக்டராகும், நீ மாடலாகும், உன்னோட பாடியை பார்த்தாலே நல்லா தெரியுதா, நீ சொங்கி சோப்பு வாங்கினேன், இல்லை இல்லை என் டைத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, தயவு செய்து இங்கே இருந்து அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு இந்த மெட்டா வந்து இவனை வெளியே நம்ம பார்க்குறான். ஐயோ, இவன் என்ன சொல்ல வரணும் கூட கேட்காம இப்படியா பேசுவ அப்படின்னு ஜேஜே வந்து டென்ஷன் ஆகிட்டான். ஆமாம், என்னத்தான் பேச போகிறீங்க, வெளியே போகக்கூடா அயோக்கிய ராசுகளா அப்படின்னு இந்த மெட்டா வந்து வெளியே பார்த்துனாலே குறியாக இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவ, அவன் இது வரைக்கும் எத்தனை பேசிக் ஸ்டிஃபை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான் தெரியுமா, கண்டிப்பாக அவன் போனேன்னா ஜெயிச்சு காட்ட வேண்டாம் அப்படின்னு இந்த ஜேஜே வந்து எத்தா பேசுகிறான், ஏன்டா சாப்பிட்றலாம் ஒரு பெரிய மேட்ரா, அங்கே குக்கிங் காம்படிஷன் இருக்கா, குக்கிங் காம்படிஷன் நடக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே போயிடுடா, வெளியே போகடா அப்படின்னு இந்த மெட்டா வந்து ரெண்டு பேர்த்தையும் வெளியே பார்த்துக்கலே குறியா இருக்கான். ஜேஜேக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆடா இவன் மட்டும் தான் இருக்கானா, பா நாமளே பார்த்துக்கலான்னு ஜேஜே என்ன வேன் வந்து எத்தா வெளியே கூப்பிட்டு வந்துட்டான். இந்த வேன் பையன் அடுத்து என்ன பண்ணுறான்னா, செஃப் ஓப்பு இருக்கார்ல அவர் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து இவனும் பார்த்து நோட் பண்ணியிருக்கான். செஃப் ஓப் வந்து சும்மா ஷார்ப்பான ஆள் போல இருக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஏண்டா என்ன ஏண்டா ஃபாலோ பண்ணி வந்துருக்க, ஃபாலோ பண்ணி வந்தது மட்டும் இல்லாமல் இது என்ன கையில், ஓ நான் என்னெல்லாம் வாங்குறேனோ அது எல்லாத்தையும் நீ வாங்கி என்னடா பண்ண பார்க்குற, என்ன பண்ண பார்க்குற, ஃபேன்னா ஃபேனாக மட்டும் இரு அப்படின்னு செஃப் ஓப் வந்து இப்படி பேசிட்டு அவராட்டுக்கு போயிட்டாரு. இவன் எழுதி வச்சவன் லிஸ்ட்டு அதையும் கொண்டு போயிட்டாரு. போங்க சார் போங்க, எனக்கு என்ன வேற வழியா இல்லை, ஆல்ரெடி ஃபோன்ல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறான். என்னென்ன வேலை பார்த்து விட்ருக்கான் பாருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறானா, செஃப் ஓப் வந்து என்னெல்லாம் வாங்கினாரோ அதை எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி வந்து வச்சுக்கிட்டு சமைக்கிறானா, சமைச்சு எல்லாத்தையும் யார்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்குறான், ஜேஜே கிட்ட டேஸ்ட் பண்ணி கொடுக்குறான். அவனால வாயில் கூட வைக்க முடியல, நல்லாவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் பண்ணும் போதும் அந்த அளவுக்கு கன்றாவே பண்ணுறான். நீலாம் எப்படா செலக்ட் ஆக போகிற அப்படின்னு ஜேஜே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம்னா செஃப் ஓப் வந்து வந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு, அதில் இந்த வேனோட ப்ரொஃபைல் இருக்குல்ல அதையும் பார்க்குறாரு. இந்த ஃபேன் வந்து என்னை வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு செஃப் ஓப் வந்து சிரிக்கிறாரு. செலக்ட் பண்ண மாட்டாருன்னு பார்த்தா எப்படியோ இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, இந்த வேன் பையன் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. வேனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஜேஜேலாம் கட்டி பிடிச்சிட்டு துள்ளிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இவனும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான். அடுத்த போட்டி இருக்குல்ல, அடுத்த போட்டிக்காக இவன் வந்துட்டான். இவன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் செஃப் ஓப்பும் அசிஸ்டன்ட்னு சொல்லி அதுக்கப்புறம் போட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த போட்டியில் எல்லாருமே நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. இந்த வேனை தவிர என்னென்னமோ கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை செஃப் ஓப்பும் நோட் பண்ணுறாரு. அப்புறம்ப்பா எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி போகிறது அப்படின்னு எல்லா பசங்களையும் பின்னாடி போக சொல்லிட்டாங்க. இந்த வேனை பின்னாடி போக இரு உங்ககிட்ட முக்கியமான விஷயத்துல பேச வேண்டியிருக்குன்னு செஃப் ஓப் என்ன பண்றாருன்னா கையில வந்து கத்திய தூக்குறாரு. இவர் எதுக்கு கத்திய தூக்குறாருன்னு இந்த வேனுக்கு வந்து பதறது. தம்பி, நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட மீனை வந்து கட் பண்ணியிருக்கேன், மீனை மட்டும் இல்லப்பா சில சுறாவையும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் பேச, எதுக்கு இப்போ இதை பத்தில நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு இந்த வேனுக்கு வந்து பதறது. ஏண்டா உனக்கு தான் சரியா சமைய கூட தெரியல, நீலாம் எதுக்குடா உள்ள வர, அப்படியே வீட்டுக்கு ஓடி போக வேண்டியதானே அப்படின்னு செஃப் ஓப்ப வந்து கத்த, யார் சொன்னது எனக்கு சமைக்க தெரியாதுன்னு அப்படின்னு இந்த வேன் வந்து டென்ஷன் ஆகிறான். அதான் கையை பார்த்தாலே நல்லாவே தெரியுதுடா அப்படின்னு இந்த செஃப் ஓப்ப வந்து கையை பிடிக்க போக அவன் கையை லைட்டா வெந்திருக்க போல இருக்கு, சமைக்க தெரியாம சமைச்சு வெந்து போயிருக்கு. ஏண்டா கையெல்லாம் பார்த்து கவனிக்க மாட்டியா, ஏண்டா அப்படி இருக்க அப்படின்னு செஃப் வந்து லைட்டா திட்டினாலும்
தண்ணிக்குள்ள வந்து கைய வைக்க போறாரு. பரவாயில்லையே, இவர் இந்த அளவுக்கு ரொம்ப கேரிங்கான பர்சனா அப்படின்னு இந்த வேன் பையனும் ஜெஃப் ஹோப் வந்து ஒரு நிமிஷம் நம்பி அப்படியே அவரே பார்த்துக்கிட்டே இருந்தா அவரும் ரொமான்டிக்கா தான் பாக்குற மாதிரி இருக்கு. சட்டுன்னு என்ன சொல்றான்னா, டேய் நீ மெட்டாவோட ஆள் தானே, என்ன அப்படியே உள்ள வந்து என் ரெஸ்டாரண்ட் வந்து அமுக்கிட்டு போக பாக்குறியா அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கேட்க அவ்வளோதான் வேனுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.